ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான சால்மன் மீன் குழம்பு வெரைட்டி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து உடலுக்கு தேவையான கொழுப்பு வகைகளில் நல்ல கொழுப்புன்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இந்த மீனில் வந்து அதிகமாகவே இருக்குங்க. சால்மன் ஃபிஷ்ஷில் நம்ம சாப்பிடக்கூடிய மீன் எண்ணெய் மாத்திரைகள் எல்லாமே வந்து இந்த மாதிரியான மீன் வெரைட்டிலேருந்து தான் செய்கிறாங்க. இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம அடிக்கடி நமக்கு செஞ்சு சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த்தில் நல்லாவே ஒரு சேஞ்சஸ் கிடைக்குங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து இது வந்து வந்து ஒரு கேஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 1000 ரூபீஸ்க்கு மேலே போகும். அந்தளவுக்கு வந்து காஸ்ட்லியான ஃபிஷ் அப்படிங்கிறத விட ரொம்ப ரொம்ப சத்தான ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் இந்த 1/2 கிலோ இன்றைக்கி சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வந்து சுத்தமாக 2-3 தடவை எலுமிச்சை சாறு மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதோடு வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் போல் நான் வந்து இதை வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். நமக்கு வந்து மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் அதை சமைச்சதுலேருந்து ஒரு 4 ஹவர்ஸோ இல்லை இன்றைக்கி செஞ்சு பழசாகி சாப்பிடும்போது நமக்கு அதோடய சுவை ரொம்ப ரொம்ப கூடுதலாக கிடைக்கும் அப்படின்வாங்க. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற நான்வெஜ் மாதிரி செஞ்சதும் சாப்பிட்றத விட அது வந்து பழசுப்பட்டு சாப்பிடும்போது அதோடய சுவையும் அதோட டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப அலாதியாக கிடைக்குங்க. நான்வெஜ் வெரைட்டிலே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு மீன் தான் வந்து நமக்கு உடலுக்கு நல்ல செய்யணும், நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அடிக்கடி மீன் குழம்பு முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எப்படி செய்யலாம், அதற்கான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 பல் பூண்டு தோலோடு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு பல்லும் ஒரு 5-6 பல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் புளி கரைசல் ஒரு முழு எலுமிச்சைம்பழம் அளவுக்கு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி 2 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலைகள், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம். இதான் இதற்கு செய்யறதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள். ரொம்ப ரொம்ப நல்ல திக்கான ஒரு கிரேவியாக நம்ம இன்றைக்கி இதை எப்படி செய்கிறது, சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோங்க. இப்போ நான் ஒரு வாணலி எடுத்துக்கிறேன். வாணலியில் வந்து மிளகு, சீரகம், வெந்தயம் இதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேங்க. நம்ம வறுத்து சேர்க்கும்போது அதோடய வாசனை வந்து நமக்கு நல்ல சூப்பராக கூடுதலாக கிடைக்கும். காரத்துக்காக 3 மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கிறேங்க, அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. மிளகாய் வத்தலையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். வெந்தயம், மிளகு, சீரகம் இதோட வாசனை வந்து நமக்கு இந்த குழம்புல ரொம்ப டாமினேட்டடாக ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 5-6 பூண்டு பல்லு, 1 கப் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் வச்சுருந்தீங்களா அதில் பாதி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை இலைகள் இது எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு நல்ல பியூரி பதத்துக்கு நல்ல ஒரு ஃபைனான பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் மீன் குழம்பு பெரும்பாலும் எப்போவுமே வந்து மண் சட்டியில் தான் செய்வேன். அது வந்து நமக்கு இன்னும் சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து மறுபடியும் வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறேன். இதில் வந்து சீரகம் வந்து நீங்கள் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தோலோடு இடித்து வச்சுருக்கிற பூண்டுப்பல், 1/5-6 பூண்டுப்பல் தோலோடு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இலைகள், பச்சை கருவேப்பிலை 1 கொத்து, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் அதோட நிறம் மாறி நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த கிரேவி வந்து நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நம்ம வதக்குறதுலையும் அதை வந்து அந்த கரெக்டான பக்குவத்துக்கு அதை வந்து சமைக்கிறதுல தான் நமக்கு வந்து அந்த டோட்டலாக அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க. அதனால் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கண்டிப்பாக செய்யணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பெரிய தக்காளி போட்டு அரைச்சிருக்கோம், புளி வேறு சேர்க்க போகிறோம். அதனால் வந்து இப்போ வந்து கட் பண்ண தக்காளி 1 தக்காளியும் அரைக்கிறதுக்கு 1 தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன். அதோடு வந்து மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது வந்து நல்லா அந்த பேஸ்ட் மாதிரி வரணும், நமக்கு சாந்து பதம்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு நமக்கு கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம ஒரு பொருட்களாக சேர்த்து வதக்குறோங்க. இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன், அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வைங்க. 1-5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சோம்னா நமக்கு வந்து தக்காளி வெங்காயம் கலவை நமக்கு நல்லா பசை மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருக்கிற விழுது தக்காளி, வெங்காயம், மிளகு, சீரகம் எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க.
நம்ம தேங்காய் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா நமக்கு வந்து ரெண்டு நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது, கெட்டு போயிடும். நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அன்றைக்கே சாப்பிட்றதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்கணும். இது வந்து நான் ஒரு நாள் விட்டு பழசுப்பட்டு சாப்பிட்டா நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்கிறதுனால நான் இதில் வந்து தேங்காய் சேர்க்கலை. பெரும்பாலும் தேங்காய் இல்லாமல் செய்கிறதுமே ஒரு தனி டேஸ்ட்டு தான். இப்போ வந்து அந்த கலவை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் புளி கரைசல் சேர்த்துக்கிட்டேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இல்லைங்களா, புளி கரைசல் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தட். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட், பட் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மூடி போட்டு நல்லா வந்து அந்த தலைன்னு அந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருலாங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை நம்ம ஒன்றா வந்து ஒன்றோட ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே அதை வந்து கரண்டியால் வச்சு கலக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அங்கங்கே நீங்கள் ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக 5-10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நமக்கு மீன் குழம்பு வந்து இந்த மணக்க மணக்க நமக்கு மண் சட்டியில் தயாராகிக்கிட்டே இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக வந்து 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ், ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சாஃப்டான இறைச்சி வகை அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் தான். சமைக்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது. இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்துடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு மிக சுவையான சால்மன் ஃபிஷ் மீன் குழம்பு நமக்கு தயாராகிடுச்சுங்க. நமக்கு வந்து நான் வெஜிடேரியனில் ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது செய்யக்கூடியது, எல்லாருமே ஈவன் டிசீஸில் இருக்கிறவங்க கூட, ஸ்கின் டிசீஸை தவிர மீது எந்த டிசீஸ் இருக்கிறவங்கன்னா கூட எல்லா டாக்டர்கள் பரிந்துரைக்கிற பொருள் அப்படின்னு அசைவ உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் தான். அதுவும் இந்த சால்மன் ஃபிஷ் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து சமைச்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியிலேருந்து எல்லாத்துக்குமே இது ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். 64 வகையான வியாதிகளை வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கண்டிக்குதுன்னு ஆய்வுகளே இருக்குங்க. அதனால் வந்து நம்ம மீன்கள் வந்து உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் அசைவத்தில் நான் வெஜிடேரியன் செய்கிறீங்கன்னு போது மீன் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனான ஒரு உணவாக நீங்கள் வச்சுக்கலாம். உங்களோட ஹெல்த்தில் நல்லாவே சேஞ்சஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, முதல் தடவை சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் பார்க்குறவங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களோட வளர்ச்சி உங்களோட ஆதரவில் தான் இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.